இந்த பங்களாக்காகவும் பகட்டான வாழ்க்கைக்காகவும் தானே இவ்வளவு பண்ணியிருக்கோம். அந்த பாவி ராஜேஷ்க்கு அங்க இருக்கிறது கஷ்டம்தான், ஆனா அங்கதான் இருக்கணும். அவன் மனவேதனைக்கு அதுதான் இப்ப அவனுக்கு ட்ரீட்மெண்ட். அப்பா ராஜேஷ் ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்கான்பா. அவன் கஷ்டப்படுறத பார்த்தா எனக்கே ரொம்ப கஷ்டமா இருக்குப்பா. நான் எவ்வளவோ கூப்பிட்டு பார்த்துட்டேன், அவன் வரமாட்டேன்னு சொல்லிட்டான். அவனாவே வரணும், அது வரைக்கும் அவன் படுற கஷ்டத்தை எல்லாத்தையும் அவன் தாங்கிதான் ஆகணும். அவன் கஷ்டப்படுறத பார்த்து நம்மளும் அதை தாங்கிதான் ஆகணும். பாரதி சொல்லிடலாமா? சொல்லுங்க சிதம்பரம். இன்னொரு முக்கியமான விஷயம், அது வந்து பாரதி பிளீஸ் அத நீயே சொல்லிட. சாரி எனக்கு நாக்கு குளறுது. மாமா மெடிக்கல் செக்அப்க்கு ஆர்டர் வாங்கிட்டு வரதுக்குள்ள இன்ஸ்பெக்டர் ராஜேஷ் மிரட்டி கல்யாணம் பண்ணி வச்சிட்டாங்க. இட் வாஸ் டூ லேட் பா. நாங்க வரதுக்கு முன்னாடி எல்லாமே முடிஞ்சு போச்சு. அந்த சூழ்நிலையில எங்கனாலே ஒன்றும் பண்ண முடியல. ராஜேஷ் தப்பு பண்ணிருக்க மாட்டான் தான் என் மனசு சொல்லுது. தப்பு நடந்துருச்சுன்னு சொல்லிதானே மாலதி ராஜேஷ கல்யாணம் பண்ணிக்கிட்டா? அப்படிதானே ஸ்டேஷன்ல எஃப்ஐஆர் போட்டிருக்காங்க. மெடிக்கல் செக்அப் பண்ணிடலாமா? அமண்ட நீ ஓகேன்னு சொன்னா மெடிக்கல் செக்அப் பண்ணிடலாம். பெண்ணடா எதுக்கு அந்த அசிங்கம் எல்லாம்? எப்போ அவன் தப்பு பண்ணல நாமெல்லாம் நினைக்கிறோமோ பின் எதுக்கு அனாவசியமா டெஸ்ட்ல மடிட்டு? ஆண்ட விட்ட வழிடா. எப்போ அவங்க மனசு மாதிரி சேர்ந்து நல்லபடியா இருக்கிறாங்களோ இருந்துட்டு போட்டு. நீ சொன்ன பாவத்தை நாம பண்ண வேண்டாம். மாலதி எவ்வளவுதான் தப்பு பண்ணினாலும் சிதம்பரம் இன்னும் அவளை தண்டபாணி பண்ணாதான் பார்க்கறான். இதுதான் அவனுடைய நல்ல குணம். நாம என்ன பண்ண முடியும்? விடுங்க. எனக்கு தெரியும் அப்பா அப்படிதான் பேசுவார்னு. ஆக மொத்தத்துல எப்படியோ மல்லிகா வாழ்க்கை கெட்டு போச்சு. இனிமே எந்த மூஞ்ச வச்சுட்டு அவங்க வீட்டு படி ஏறுவோம்? ஆனா பாரதி அதுக்காக மாலதியை நான் என் மருமகளை ஏத்துக்கவே முடியாது. அது மட்டும் நான் உயிரோட இருக்கிற வரைக்கும் நடக்காது. ஏ சிதம்பரம், இப்போ அவசியமா ராம் கிட்ட மன்னிப்பு கேட்டுத்தான் ஆகணுமா? டேய் நம்மளால அவங்களுக்கு அவ்வளவு பெரிய அவமானம் நடந்திருக்கு, மன்னிப்பு கேட்காட்ட எப்படிடா? அது சரிடா, பட் மலர் நம்ம மேல ரொம்ப கோபமா இருக்கான்னு சொன்னாங்களே. பின்ன கோபப்பட வருப்பாளா? கொஞ்சம் அநியாயம் நடந்திருக்கு. தப்புடா, ரொம்ப தப்புடா. அவங்க பாட்டுக்கு நிம்மதிய கிராமத்துல இருந்தாங்க. பாவம் அந்த அப்பாவி மனுஷன் நாம் எனக்கிட்டு கூட்டிட்டு வந்து சம்பந்தம் பேசி முடிச்சு நம்மளால அவங்களுக்கு இத்தனை பெரிய அவமானம். நெஞ்சு ஒழிக்குதுரா பத்ரி. சரிடா, அப்ப ராம நம்ம வீட்டுக்கு வர சொல்லி மன்னிப்பு கேட்டிருக்கிறது. என்னடா பேசுற? மன்னிப்பு கேட்கறதோ உதவி செய்யறதோ நாமளா வலுவில் போய் செய்யணும்டா. கரெக்ட், நீ சொல்றதுதான் சரி. வா. வாங்க சார், வாங்க உட்காருங்க. வாங்க சார். ஆ
ராம், உங்ககிட்டயும் மலர்கிட்டயும் நடந்த எல்லா விஷயத்துக்கும் மன்னிப்பு கேட்கறதுக்காக தான் நாங்கள் வந்திருக்கோம். நீங்க எங்களை மன்னிக்கணும். என்ன சார், நீங்க போய் மன்னிப்பலாம். மன்னிப்பு கேட்டு என்ன ஆக போகுது? நடந்தது இல்லைன்னு ஆயிடுமா? பாரதியோட தங்க மகதியை நீ பார்த்துருக்கிறியா? போட்டோல பார்த்துருக்கேன். அவ பாரதியோட மறு ரூபம்மா. ஆனா பாவம், அந்த பெண்ணுக்கு வாய் பேச வர. ஆனா மகதியோட மனசும் கண்ணும் பேசும். அவ கண்ணுல எப்போதுமே ஒரு அன்பு தேங்கி நிற்கும். ஆமாம்மா, அந்த மாதிரி ஒரு பொறுப்பான பொண்ணை நான் பார்த்ததே இல்லை. அவ்வளவு சின்ன வயசுல அதுக்கு எல்லார்கிட்டையும் அவ்வளவு பரிவு, அவ்வளவு பணிவு. நான் ரொம்ப மனசார ஆசைப்பட்டேம்மா. அந்த பொண்ணை நம்ம ராஜேஷ் கட்டி வச்சு எங்க வீட்டு மருமகளாக்கணும். என்ன பண்றது, ஆண்டவனுக்கு எம்எல்ஏ ஏதோ கோபம். அந்த கோபத்தை பாவம் அந்த சின்ன பொண்ணு மேல காட்டி அவளை சிறு வயசுலயே ஆண்டவன் அடிச்சுக்கிட்டான். அப்புறம் ரொம்ப நாள் கழிச்சு மல்லிகாவை நான் பார்த்தப்பதான் எனக்கு மறுபடியும் அந்த எண்ணம் வந்துச்சு. மல்லிகா அவளை நல்ல பொண்ணா இருக்கிறாளே, ராஜேஷ் கட்டி வச்சா என்னன்னு அந்த எண்ணம் வந்துச்சு. ஒரு பெண்ணுங்கிறவளுக்கு ஒரு தாய்மை உணர்ச்சி இயல்பா இருக்கணும்னு பெரியவங்க சொல்லுவாங்க. அந்த தாய்மை உணர்ச்சி அவங்க பெத்த குழந்தைகளுக்கு மட்டும் இல்லாம மற்ற குழந்தைகள் மேல சின்னவங்க பெரியவங்க எல்லார்கிட்டையும் தாய்மை உணர்ச்சி, பொறுப்பு, பாசம் எல்லாம் இருக்கணும்னு சொல்லுவாங்க. சிவகாமியும் அப்படித்தான், பாரதியும் அப்படித்தான், மல்லிகாவும் அப்படித்தான். ஏன் மலர், நீ கூட அப்படித்தான். ஏன் அப்படி சொல்றேன்னு பாக்குறியா? நீ மட்டும் இல்லைன்னா என் பொண்ணு தேவிக்கு வாழ்க்கை கிடைச்சிருக்குமா? அது ஒரு தாய் செய்ய வேண்டிய காரியம் இல்லையா? என்ன செய்யறது, என்னை சுத்தி தாய்மை உணர்ச்சியுள்ள இத்தனை பேர் இருந்தும் ஒரே ஒரு சுயநலக்காரி அந்த மாலத்தியாட எல்லாம் பறி போயிருச்சு. அதான் என்னோட வருத்தம் சார். அதான் எல்லாம் முடிஞ்சு போச்சே, விடுங்க. யாருக்கு என்ன எழுதியிருக்கோ அதான் நடக்கும். விதின்னு ஒன்று இருக்குல்ல மலர், உனக்கு எங்க மேல கோபம் இருக்கும், அதுக்கு காரணமும் இருக்கு. அதுக்காகத்தான் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்கறதுக்காகத்தான் சிதம்பரம் வந்திருக்கான். நீங்க பெரியவங்க, என்கிட்ட போய் மன்னிப்பு எல்லாம் அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம் சார். பெரியவங்க சின்னவங்கெல்லாம் இல்லம்மா, யாரா இருந்தாலும் இந்த மாதிரி தப்பு நடந்தா மன்னிப்பு கேட்கத்தான் வேணும். நான் ஒன்னும் அண்ணியங்கிட்ட கேட்கலையம்மா. ஏன்னா என்னை பொறுத்த வரைக்கும் ராம் எங்க குடும்பத்துல ரொம்ப முக்கியமானவன். அதுக்கு என்ன காரணம்னு அவனுக்கே தெரியும். மன்னிப்பு கேட்க வேண்டியது என்னோட கடமை. மன்னிக்கிறதோ மன்னிக்காம இருக்கிறதோ அது உங்க இஷ்டம். உங்களை நான் வற்புறுத்த முடியாது. மல்லிகாவுக்கும் உங்களுக்கும் எங்க குடும்பத்தினால மிகப்பெரிய அவமானம் நடந்திருக்கு. அதனால உங்க ரெண்டு பேர்கிட்டையும் எங்க குடும்ப சார்பா மன்னிப்பு கேட்கிறேன். ஐயோ சார், என்ன சார் இதெல்லாம்? வரேன்பா. சார் ஒண்ணுமே சாப்பிடாம போறீங்க, காஃபி ஏதாவது? மலர், நீ காஃபி சாப்பிட சொல்ற. மலர் பார், இன்னும் கோபம் தனியாமே இருக்கிறான். ஐயோ அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்ல சார். மலர், உனக்கு கோபம் இல்லைன்னா நாங்க இந்த வீட்டுக்குள்ள வந்த உடனே காஃபி வந்திருக்கும். இல்ல பாருமா, யாரு மேல கோபம் இருந்தாலும் ஓப்பனா சொல்லிடணும், மனசுல வச்சு கூடாது. உன் கோபம் தீர்ந்த உடனே சொல்லி அனுப்பு, வந்து ஒரு காஃபிக்கு ரெண்டு காஃபியா சாப்பிடுறோம். ஐயோ சார், மலருக்கு கோவம்லாம் ஒன்றும் இல்லை சார். அவள் அப்பாவையும் மல்லிகாவையும் நினச்சி ஃபீல் பண்ணிகிட்டு இருக்கா.
எனக்கு புரியுதுப்பா. இது பர்மா, எனக்கு மனசுல ஒண்ணுமே இல்லம்மா. நீ என் குழந்தை மாதிரி, தேவி வேற இல்ல, நீ வேற இல்ல, புரிஞ்சா? நீ மனசுல வச்சுக்காத. வரேம்மா பத்ரி பா. என்ன மலர் இப்படி பண்ணிட்ட? மல்லிகாக்கும் ராஜேஷ்க்கும் கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு நினைச்சதே அவர் தானே. எதுதோ நடந்து போச்சு, அதுக்கு அவர் என்ன பண்ணுவார் சொல்லு. சாரிங்க, சில நேரம் நானும் அப்பா மாதிரி தான் கோவப்பட்டுடுறேன். தப்புதான். ஏய், என் மேல கோவப்பட்டிருப்பாங்கல்ல, கிளம்புங்க, போய் மன்னிப்பு கேட்டு. அதெல்லாம் வேண்டாம், விடு. நெக்ஸ்ட் டைம் பார்க்கும்போது நீ நல்லா பேசினா போதும், சரியா? மன்னிப்புலாம் கேட்க வேணாம். அந்த மாதிரி ஏன் கண் கலங்கிட்டு இருக்க? ஃபீல் பண்ணாத, கண்ணத்தோட போ. சாரிங்க. போமா, போய் வேலையை பாரு, போ. அது இல்ல, அது அதான்டா. சரி, இரு, சீக்கிரம் எடுத்துவா. கேமராமேன் சார், அடுத்த ஃப்ரேம் அங்கதான். இங்கயா? அதுக்கு பக்கத்தில். ஓகே, பண்ண ஷிஃப்டிங் ஏற்பாடு பண்ணிடா. ராம், உட்கார். என்ன மச்சான், இப்படி இருந்தா எப்படிரா? ஊர்ல எல்லாரும் எப்படி இருக்காங்க? மல்லிகா எப்படி இருக்கா? ஓகேவா இருக்கா? ஏதோ இருக்கா. அப்பாவும் அம்மாவும் அப்செட் ஆகிடக்கூடாதுங்கிறதுக்காக ரிலாக்ஸாக இருக்க மாதிரி நடிச்சிட்ருக்கா. அப்பா தான் மச்சான் பாவம், ரொம்ப அப்செட் ஆகிட்டாரா. வீட்டை விட்டு வெளில போகிறதே இல்லையா, யாரையும் பார்க்கறதும் இல்லையா, வீட்டுக்குள்ளேயே முடங்கி கிடக்காரான். இன்றைக்கி அம்மா ஃபோன் பண்ணாங்க. என்ன மச்சான் பண்ணுறது, இப்படி ஆகி போச்சடா. என்னென்னமோ நடந்துருச்சேன். எல்லாத்துக்கும் காரணம் அந்த மாலதி தாண்டா. ஒருத்தியாலதான் இவ்வளவு பிரச்சனையும். அந்த கேவலமான புத்தி இருக்கிற நடராஜன் கூட மனசு திருந்தி இந்த கல்யாணத்தை பார்த்தா போதுன்னு மாறு விஷயத்துல மண்டபத்துக்கு வந்திருந்தாடா. டேய் மச்சான், என்னடா சொல்ற? நடராஜன் கல்யாணத்துக்கு வந்தானா? ஆமா. உனக்கு தெரியாதா? இல்லையே. சரியா போச்சு. கல்யாணத்துக்கு மூணு சரதாரஜி வந்திருந்தாங்களே, அவங்க யாரு நினைக்கிற? ஆமா, அந்த மூணு பேரு, அதுல ஒருத்தன் நடராஜனா? ராஜேஷ போலீஸ் அரெஸ்ட் பண்ணிட்டு போன போது நடராஜன் போய் என் பையனை அரெஸ்ட் பண்ணாதீங்கன்னு சண்டை வேற போட்டிருக்கான். அவன் தான் ஏதாவது ஒரு பிரச்சனையை கிரியேட் பண்ணி இந்த கல்யாணத்தை நிறுத்த பாப்பான்னு நினைச்சான். ஆனா அவன் திருந்திட்டான். காலத்து இப்படி ஒரு காரியத்தை பண்ணுவான்னு சத்தியமா நான் எதிர்ப்பு. ரமேஷ், என்ன சார் என்கிட்ட பேச மாட்டீங்களா? வினிதா அண்ணா, கதிர் சார்,
வணக்கம், நல்லா இருக்கீங்களா? டேய் செல்வமணி தானே நீங்க? சார் என்ன ஞாபகம் வச்சிருக்கீங்களே, ரொம்ப தேங்க்ஸ் சார். என்னங்க இப்படி பேசுறீங்க, உங்களெல்லாம் மறக்க முடியுமா? எவ்வளவு நாள் ஆச்சு பார்த்து. நீங்க இருங்க, நான் உங்ககிட்ட நிறைய பேசணும், ஷார்ட் முடிச்சிட்டு வந்துறேன். ஓகே சார், ஓகே சார், ஓகே. என்னன்னு உங்களை அடையாளமே தெரியல. ஆமா, இப்ப நீங்க நடிக்கிறது இல்லையா, எந்த படத்துலயுமே காணும்? அதெல்லாம் ஒண்ணு இல்லம்மா, நான் கொஞ்ச நாள் ஊருக்கு போயிட்டேன், அதனால நடிக்க முடியல. நீ எப்படிமா இருக்க, நல்லா இருக்கியா? நான் சூப்பரா இருக்கேன். ஆமா, கதிர் சார் உங்களுக்கு முன்னாடியே தெரியுமா? கதிர் சார் கோ டைரக்டர் வொர்க் பண்ணும் போதே எனக்கு தெரியும். வினிதா, இப்ப நீ பெரிய ஆர்டிஸ்ட் ஆயிட்ட, என்ன சொல்றீங்க ரெண்டு பேருக்கும் சேர்த்து டிஃபன் எடுத்துருவாங்க. சரி, ஆ போங்க. சரி, டோரை சாத்திட்டு போங்க. ஆ, அண்ணா சொல்லுங்க, நிஜமாவே உங்களுக்கு கதிர் சார் ஒரு காதலி தெரியுமா? ஆமாமா தெரியும், பல தடவை பார்த்துருக்கேன். என் கூட வருவானே ஆர்டிஸ்ட் அஜித் தேஜா, அவன் உனக்கு ஞாபகம் இருக்கா? ஆமா, அவர் எங்க இப்போ? அவன் இப்ப சினிமால நடிக்கிறது இல்ல, நார்த் சைடு போய் செட்டில் ஆயிட்டான். அவங்க கூட பல நாள் சாரையும் சாரோட காதலியையும் நான் பாத்துருக்கேன். அவங்க இப்ப என்ன பண்றாங்க, அவங்கள பாக்க முடியுமா? எங்க இருக்காங்க ஏதாவது சொல்லுங்களே ப்ளீஸ். எங்க இருக்காங்கன்னா, அப்ப அவங்க சார் கூட இல்லையா? அவங்க காதல் ஃபெயிலியர் ஆயி போச்சுனா இப்போ அவங்க சார் கூட இல்ல. அண்ணா ப்ளீஸ், நான் அவங்கள பாக்கணும். அவங்க பேர் என்ன, எப்படி இருப்பாங்க, எங்க இருக்காங்க, ஏன் ரெண்டு பேரும் பிரிஞ்சாங்க, அவங்களை கல்யாணம் ஆயிடுச்சா இல்ல இன்னும் தனியா தான் இருக்காங்களா, அவங்கள நான் பாக்க முடியுமா ப்ளீஸ் அண்ணா? இரு, ஏன் இப்படி ஆயிட்ட, என்னமா விஷயம்? அண்ணா என்கிட்ட எதுவுமே கேட்காதீங்க, எனக்கு ஹெல்ப் பண்ணுங்க ப்ளீஸ், நான் உங்களை பார்க்கணும். ஒரு தடவை நான் உங்களை பார்க்கல பார்த்துருக்கேன், அவங்க கிட்ட நடிச்சு காட்டி சான்ஸ் கூட கேட்டிருக்கேன். அவங்க முகம் எனக்கு நல்ல ஞாபகம் இருக்கு. வினிதா, ஒரு தடவை நான் அவங்க வீட்டுக்கே போயிருக்கேன். என்ன, அவங்க வீடு உங்களுக்கு தெரியுமா? ஆனா அவங்க பேர் தான் எனக்கு ஞாபகத்துல வரல, ஆனா பார்த்தனா பேசி ஃபுல் டீடைல்ஸ் வாங்கிடுவேன். பார்த்தா இல்லனா நீங்க பார்க்கணும், பார்த்து நீங்க எனக்கு ஃபுல் டீடைல்ஸ் வாங்கி தரணும். நீங்க மட்டும் அவங்கள கண்டுபிடிச்சிட்டீங்க, நீங்க என்ன கேட்டாலும் நான் தரேனா? அப்படியே சொல்ற, நான் என்னமா கேட்க போறேன். நீ இப்ப பெரிய ஹீரோயின், அதனால நீ என்ன சொன்னாலும் கேட்பாங்க. நீ நடிக்கிற படங்கள்ல அண்ணனுக்கு ஏதாவது ஒரு கேரக்டர் சொல்லி விட்டா போதும். அண்ணா, நான் நடிக்கிற படத்துல மட்டும் இல்லைன்னு, நான் நடிக்காத படத்துலயே உங்களுக்கு நல்ல கேரக்டர் வாங்கி தரேன். ஆனா எனக்கு அந்த காதலி யாரு என்னன்னு மட்டும் தெரிஞ்சுக்கணும். ஆமா, தெரிஞ்சு என்ன பண்ண போற? நீங்க சினிமால பெரிய கேரக்டர் ஆர்டிஸ்ட் ஆகணுமா வேணாமா? ஆகணும். அப்போ ஏன் எதுக்குன்னா கேள்வி கேட்காம அவங்க டீடைல்ஸ் எல்லாம் கலெக்ட் பண்ணிட்டாங்க. ஓகே, ஃபுல் டீடைல்ஸோட உன்ன வந்து பாக்குறேன், வரட்டுமாமா? எல்லாம் பொம்மலாட்டம்.